ஹே காய்ஸ், உதய பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஃபேமஸான நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச லக்ஷ்மி யானை, அதாவது மணக்குள விநாயகர் கோயில் பாண்டிச்சேரியில் இருக்கிற கோயிலில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த இந்த யானை கிட்டத்தட்ட வெறும் 32 வயசு தான் ஆகுது. இந்த 32 வயசுலேயே நம்ம எல்லாருமே விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. யானைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அண்டு யானைக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்குது. அரசியல்வாதிகளோட தலையீடு இருக்குது, அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸோட தலையீடு இருக்குது. இத்தனை பாலிடிக்ஸ் நடந்து லாஸ்ட்டில் இப்போ அந்த மொத்த கஷ்டமும் யாருக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மின்ற யானைக்கு தான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே விட்டு போயிடுச்சு. ரொம்பவே ஆசையாக செல்ல பிள்ளையாக வந்து எல்லாருக்குமே இருந்த ஒரு யானை வந்து இப்போ நம்ம எல்லாரையும் விட்டு போகிறது வந்து கேட்கும் போதே எல்லார் கண்ணிலுமே ஒரு செகண்ட் கண்ணீர் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்த ஒரு யானை எப்படி இத்தனை வருஷம் எப்போ வந்து இந்த மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வந்து இந்த 32 வயசு வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு, என்ன எப்படியான சில விஷயங்கள்லாம் அனுபவித்து இப்போ நம்ம எல்லோரையும் விட்டு போயிருக்கு, அண்டு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த லக்ஷ்மின்ற யானை வந்து எதனால் ஃபேமஸ், எதனால் வந்து ஒரு யூனிக்கான ஒரு யானை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பெண் யானைக்கு வந்து தந்தம் இருக்காதான், பட் இந்த லக்ஷ்மின்ற யானைக்கு வந்து தந்தம் இருந்தது. அதனாலேயே ஒரு தனித்துவமான ஒரு யானையாக வந்து பார்க்கப்பட்டது. அண்ட் மோரோவர், 5 வயசுலேயே இந்த யானையை வந்து இந்த மணக்குள விநாயகர் கோயிலில் கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோயிலே யானை வந்து வளர ஆரம்பிக்குது. யானைக்கு வந்து கூட ஒரு 2 பாகன் இருக்கிறாங்க. யானையோட பாகன் வந்து அவங்க தான் வந்து யானையை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு யானைக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கோயிலில் ஒரு 1 ஆஃப் த மெம்பராக வந்து யானை ஆகிடுது, ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிடுது. ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து யானையை தங்க வச்சிருக்கிற இடத்துலேருந்து இந்த மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வருமா, வந்து விநாயகருக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வரும். கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் வந்து அங்கே வர பக்தர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணும், நல்லா சேட்டை பண்ணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த லக்ஷ்மி யானை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யானைக்கு வந்து எப்போவுமே நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேள்விப்படுவோம், என்னென்னா பல கிலோமீட்டர் வந்து யானை வந்து நடக்கும், அப்படி நடந்தால் தான் வந்து அதுக்கு செரிமானம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, யானைக்கு வந்து உடம்புல வேர்க்காதான், அதுக்கு வேர்க்கிற ஒரே ஒரு இடம் வந்து அதோடய நெகம்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த யானை வந்து இங்கே உள்ள பாண்டிச்சேரியில் முக்கியமான இடத்துல எல்லா இடத்துலையுமே சுற்றிட்டு வந்துகிட்ருக்கு. பட் சில அனிமல் ஆக்டிவிஸ்ட் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யானை வந்து சாங்க்சுவரியில் தான் வளரணும், மற்ற யானைகளோடு வளரணும், ஆனால் வந்து இவங்க வந்து இந்த யானையை ஒரே இடத்துல வச்சு அடைச்சி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வந்து எப்போ வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 2015. ஸோ 2015 கேஸ் போட ஆரம்பித்து இவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் யாருன்றது வந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் இவங்க தான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. ஸோ நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இவங்க வந்து எக்கச்சக்க கேஸ்லாம் போட்டு பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் 2020 வந்து ஒரு பொலிட்டிஷியனோட ஹெல்ப்போட அவங்க கொடுக்குற ப்ரெஷரோட இவங்க வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலேருந்து யானையை வந்து பிரித்து கூட்டு போயிடுறாங்க. ஸோ பிரித்து கூட்டு போயிட்டு சாங்க்சுவரியில் அடைக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. பட் கோயில் நிர்வாகம் சைடில் அண்டு மற்ற இந்த யானையை ரொம்ப பிடிச்சவங்க இருந்து சில அனிமல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கள்ல தனியாக ப்ரைவேட்டாக, அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட்டு போயிட்டு யானையை வந்து ஒரு சின்ன இடத்துல அடைச்சி வச்சுட்டாங்க. இவங்க சொல்கிற மாதிரி நம்ம தான் வந்து என்னமோ அடைச்சி வச்சோன்னு போய் சொல்லிவிட்டு அண்ட் இவங்க கூப்பிட்டு போயிட்டு இவங்க தான் நிஜமாகவே வந்து அந்த யானையை வந்து ஒரு சின்ன ஒரு பொட்டி மாதிரி ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. யானைக்கு நடக்கிறதுக்கே இடம் இல்லை அது இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த டைமில் பாண்டிச்சேரி சிஎம்மாக இருந்த நாராயணசாமி அவர்களோட ஹெல்ப் மூலயமா வந்து திருப்பி அந்த யானையை வந்து 2020 ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து திருப்பி கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் அண்ட் அந்த டைமில் அந்த வீடியோவே வந்து நிறைய பேர் பார்த்துருந்ததாக சொல்லியிருந்தாங்க. யானை வந்து தெரிஞ்ச முகத்தை வந்து நிறைய பேரை பார்க்கும்போது கோயிலில் ரொம்பவே உற்சாகமாக வந்தது. லக்ஷ்மி வந்து வந்து எல்லாரையும் பார்க்கும்போதே ஒரே சந்தோஷமாக இருந்தது. ஒரு குழந்தை எப்படி வந்து அவங்க அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச முகங்களோ இல்லை வாய்ஸோ வந்து கேட்கும்போது எப்படி வந்து துள்ளி குதிச்சு வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த லக்ஷ்மின்ற யானையும் வந்து ஆசையாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யானைக்கு வந்து ஏஜ் ஆக ஆக, பட் 32 வந்து யானைங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான ஏஜ் தான் சொல்கிறாங்க. பிகாஸ் 50 வயசுக்கு மேலே கூட சில யானைங்க வந்து நல்லாவே இருக்கும், பல யானைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யானைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
பெருசாக அந்தளவுக்கு வந்து இந்த கோயிலுக்கு திருப்பி கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் இந்த யானையை வந்து வெளியில் நடக்க விடாத சில அரசியல்வாதிகள் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வந்து ப்ரெஷர் பண்ணி இந்த யானையை வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வர விடாத பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த லக்ஷ்மியை பிடிச்சவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அனிமல் ஆக்டிவிஸ்ட் நான் சொல்லும்போது இது வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க, இந்த தனியாக நான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் சொல்கிறேன்ல அவங்க வந்து சொல்ல, அவங்க வந்து இது எல்லாத்துக்குமே அகைன்ஸ்ட்டு. இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த யானையை வெளியே வரவிடாத பண்ணிட்டாங்க. ஸோ யானை வந்து உள்ளேயே இருக்கும்போது அந்த அளவுக்கு நடக்கவே இல்லை, நடக்கவே வைக்கலை, நடக்காமல் அதுக்கு சாப்பாடும் ஜீர்ணமாகாது. ரெண்டாவது வந்து யானை அவ்வளோ தூரம் நடந்தால் தான் வந்து உடம்புல இருக்க கெட்ட நீர்லாம் வந்து வேர்வையாக வந்து கால் வழியாக வரும், அந்த நெகத்தில் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அது யானை வந்து நடக்காததுனால, லக்ஷ்மி நடக்காததுனால கால்லாம் வந்து வீங்கிடுச்சு, அந்த தண்ணி வந்து உள்ளேயே சேர்ந்துருச்சு, அந்த கெட்ட நீர் உள்ளே அதிகமாக இருந்ததுனால உடம்புலையும் வந்து சரியாக சாப்பிட்றதும் அந்தளவுக்கு இல்லாததுனால சக்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டத்தையும் வந்து அந்த யானை அனுபவிச்சுக்கிட்டு அது எதையுமே காட்டாத அங்கே கோயிலில் வர பக்தர்களுக்கு வந்து வெறும் பாசிட்டிவ் வைப்ஸே வந்து இத்தனை வருஷமாக கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அண்டு நேற்று வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் எப்பவும் போல் அந்த பாகன் வந்து ரெண்டு பேர் யானையை கூப்பிட்டுக்கிட்டு காலையில் வாக்கிங்க்கு கிளம்புறாங்க. அது கிளம்பும் போதே வந்து அந்த லக்ஷ்மிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு தன்னோட உயிர் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாகனோட கையை வந்து தும்பிக்கை மூலமாக பிடிச்சி இழுக்குது. இழுத்ததுக்கப்புறம் அந்த பாகன் வந்து சாதாரணமாக தான் இழுக்குது, ஏதோ செல்லமாக பண்ணது போல் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு வந்து நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஸோ போயிட்டே இருக்கும்போது ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க, திடீர்னு சடனாக வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகி அங்கே ரோட்லேயே யானை வந்து கீழே விழுது, லக்ஷ்மி வந்து விழுந்துடுது. விழுந்த கொஞ்ச நேரத்துலேயே இந்த தும்பிக்கை எல்லாமே வந்து துடி துடிக்க அங்கேயே இறந்து போச்சு. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே அங்கே சுற்றி இருந்த எல்லா மக்களுக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுச்சு, ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நம்மளுக்குள்ளே இருந்த ஒரு செல்ல பிள்ளையாக இருந்த லக்ஷ்மி வந்து நம்ம எல்லாரையும் விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து உடனே எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அங்கேருந்து அந்த பாகன் வந்து அங்கேயே உட்காந்துக்கிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு, என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கோயில் அத்தாரிட்டிஸ்க்கெலாம் கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பொதுமக்களுக்கு எதுவும் இடைஞ்சல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக டிராஃபிக் போலீஸும் அண்டு கோயில் அத்தாரிட்டிஸும் சேர்ந்து ஒரு கிரேன் அமிச்சு அந்த கிரேன் வந்து தூக்கிட்டு இந்த மணக்குள விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அங்கே இறுதி ஊர்வலம்காக எல்லாரும் வந்து பார்க்கறதுக்காக யானையை வந்து அங்கே வைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க, வந்து எல்லாருமே வந்து அந்த லக்ஷ்மியை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு சோகமான விஷயமாக தான் இது பார்க்கப்படுது. அண்ட் இதில் இந்த 32 வயசுலேயே இந்த லக்ஷ்மி நம்ம எல்லாரையும் விட்டு போகிறதுக்கு மெயினான காரணம் நம்மளை மாதிரியான மனுஷங்க தான். நம்ம நல்லதுக்காக பண்ணுறோமா இல்லை கெட்டதுக்காக பண்ணுறோமா எப்படின்றது தெரில, ஆனால் அந்த வாயில்லா ஜீவன் வந்து ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிருக்குது. இதில் யார் தப்பு செஞ்சாங்க அப்படின்றத வந்து கோயில் நிர்வாகமும் அந்த யானையை பிடிச்சவங்க சில பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், இதை வந்து இமீடியட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டமும் பண்ணி பார்த்துருக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததில் லக்ஷ்மிக்கு சடனாக கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து ரிப்போர்ட் வந்திருக்குது. எப்போவுமே லக்ஷ்மியை பார்த்துக்கிறதுக்காக கோயிலில் நியமித்த ஒரு வெட்டினரி டாக்டர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் சில வாரங்களாக வந்து லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீட்டா அமைப்பு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு வெட்டினரி டாக்டர். ஸோ இந்த டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, லாஸ்ட்டாக இந்த யானை இறந்து போகிறதுக்கு முன்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஊசி போட்டிருக்கிறாரு யானைக்கு. அது என்னென்ன ஊசி அப்படின்றது வந்து இன்னமும் யாருக்கும் சரியாக தெரியல. ஸோ இந்த 15 ஊசி போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து யானை நடந்து போகும்போது தான் இறந்து போயிருக்குது. ஸோ இதில் இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஆர்கனைசேஷன் எதுக்கு தேவையில்லாத நடுவில் தலையிட்டாங்க அப்படின்றது பல பேரோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த டாக்டர் வந்து வரவிடாத பண்ணி இந்த இவங்க சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ண ஒரு டாக்டர் வந்து எதுக்காக 15 ஊசி போட்டார், அது என்னென்ன 15 ஊசி எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ பல பேரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ லக்ஷ்மி இறந்து போனதுல பல மர்மங்கள் இருக்குது அப்படின்றது பார்க்குற எல்லாருக்குமே கிளியராகவே தெரியுது. நான் ஒரு சில வெப்சைட்ஸை வந்து போய் பார்த்தேன், அந்த வெப்சைட்ஸில் வந்து லக்ஷ்மி பற்றி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அவங்க எழுதி வச்சிருந்தது, இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த ஸ்கின்னி எலிஃபெண்ட்டு வந்து லக்ஷ்மி தான். லக்ஷ்மியை வந்து ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் வச்சுருக்கிறாங்க, கோயிலில் வந்து பெக் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த யானையை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் வந்து நாங்கள் நிதி தரட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் போட்டிருந்தது. பார்க்கும்போதே வந்து செம கடுப்பாச்சு. ஏன்னா நம்ம கோயிலில்
ஒரு யானையை வந்து இவ்வளோ நாள் செல்லப்பிள்ளையாக தான் வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க, ஒரு கடவுளுக்கு நிகராக தான் வந்து பார்த்துட்ருப்பாங்க. நம்மளோட கடவுள்கள்லேயே வந்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஒரு கடவுளும் ஒரு ஒரு அனிமலோ இல்லை பெட்டு கூட வந்து வச்சுருப்பாங்க. இப்போது விநாயகரை பார்த்தோன்னா வந்து விநாயகரோட தலையை வந்து யானை இது தான், அண்டு விநாயகர் காலு கீழே எலி இருக்கும், அதே மாதிரி சிவனோட கழுத்தில் வந்து பாம்பு இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், முருகர்கிட்ட வந்து மயில் இருக்கும். ஸோ இத்தனை இத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்து வளர்ந்துருக்குறோம். இந்த நம்ம கடவுளே வந்து கூட வந்து அந்த அனிமல்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதை பார்க்கும்போதே வந்து ஒரு ஒரு அனிமலும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து முக்கியமாக இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தும் எப்படி வந்து இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு கேவலமாக போட்டிருந்தாங்கன்னு சொல்லி தெரியல. யாருமே லக்ஷ்மியை வந்து கண்டிப்பாக கோயிலில் வந்து துன்புறுத்திருக்க மாட்டாங்கன்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி லக்ஷ்மி நம்ம எல்லாரையும் விட்டு போயிடுச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்தே ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி மனுஷங்களால் துன்பத்தை அனுபவித்து இறந்த பல விலங்குகளில் வாயில்லா ஜீவன்களில் லக்ஷ்மியும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இதுக்கு கடவுள் இதை தப்பு பண்ண மனிதர்களை வந்து எப்படி தண்டிப்பார் அப்படின்றது வந்து போக போக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.